சேனல் அகத்தியா வில்லேஜ். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக பாக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளியை ஒரு தக்காளியை நான் எடுத்து இந்த மாதிரி நார்லா கீறி ஒரு எலுமிச்சம்பள அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாகக்காயை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் செய்யறதுனால இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். கூடவே 3 ஸ்பூன் அளவு காரகத்துக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, தேங்காய் அரை கப் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன். கூட 4 பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் இதையே கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாஸை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ அரைஞ்சி வச்சுருக்கேன். பாகக்காயோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், சர்க்கரை, அப்புறம் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். அதிக விசில் விட வேண்டியதில்லை, 3 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. அதிக விசில் விட்டிங்கன்னா பாக்கா குழஞ்சிரும். ஒரு 3 விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு, பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பழையும் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்கி விட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், பாவக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கூட கருகாப்பில் போட்டு தாளித்து குழம்புக்கு ஊற்றிக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். பாவக்காய் குழம்பு 5 சுவையும் கொண்டதாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.